தலைவர்கள் வரும்போது வரலாறு காணாத கூட்டம் வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பது எல்லா கட்சியிலும் எழுதப்படாத விதி. அப்படித்தான் பிரதமரை வரவேற்க பெரும் கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்தது அதிமுக மேலிடம். 10,000 பேரை திரட்டி வர வேண்டும் என்று தென்சென்னை தெற்கு மாவட்ட செயலர் அசோக்கிற்கு உத்தரவிடப்பட்டது. அதற்கான செலவுக்காக 20 லட்சம் பெற்றுக்கொண்டார் அவர். அந்த தொகையில் பாதியை அசோக் அமுக்கிவிட்டார் என்று இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு புகார் போனது. அனுப்பியவர் வேளச்சேரி அதிமுக செயலாளர் மூர்த்தி. தலைக்கு 200 ரூபாய் கொடுத்து 5,000 பேரை மட்டும் அழைத்து வந்துவிட்டு மீதி பணத்தை ஆட்டி போட்டுவிட்டார் என்பது மூர்த்தி வாதம். அசோக் மூர்த்தி இருவருக்கும் 7 பொருத்தம். துணை முதல்வர் ஆசியால் அசோக் பதவி பெற்றவர். மூர்த்திக்கு மைத்ரேயன், விருகைபாபு போன்றவர்களின் ஆதரவு இருக்கிறது. புகார் விவகாரத்தை திமுகவின் ஐடி டீம் வைரலாக்கியதால் அதிமுக மேலிடம் டென்ஷன் ஆகிவிட்டது. மூர்த்திக்கு நெருக்கடி முற்றியது. என்னோட லெட்டர் படை திருடி யாரோ லெட்டர் எழுதி என் கையெழுத்தை போட்டு மேல அனுப்பியிருக்காங்க, போலீசில் புகார் கொடுக்க போறேன் என்று ஒரே போடாக போட்டார் மூர்த்தி. அரசியலில் இதெல்லாம் சகஜம்தானே. அசோக்காவது 20-ல் 10 செலவு செய்திருக்கிறார். தென்சென்னை, வடக்கு மேற்கு மற்றும் கிழக்கு மாவட்டங்களில் அதுவும் கிடையாதாம்.